மூணு பொடியும் நான் வந்து நம்ம அரைச்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம மூணு விதமான இட்லி பொடி வந்து எப்படி செய்கிறது, கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் எவ்வளோ செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகாய், வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, எள்ளு, கருப்பு எள்ளு, எக்ஸ்பெஷலி கருப்பு எள்ளு, உப்பு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள். ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ரெண்டு, அதாவது இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து. ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம், அதாவது வறுத்தோன்னே அதில் அதே ப்ரொபோர்ஷனில் நாலு இப்போ லைட்டாக வந்து இதை ரெண்டையும் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு கருவேப்பிலையோட லீஃப்பில் இருக்கிறத ஒரு இது போதும். இப்போ கருவேப்பிலை, பத்து காஞ்ச மிளகாய். காரத்துக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து காரம் இது கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து இப்போ வறுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் பத்து காஞ்ச மிளகாவும் போட்டு இப்போ வறுத்துட்ருக்கோம். இந்த ரெண்டு பல்லு பூண்டு, சின்ன பல்லு பூண்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பூண்டு வந்து பிடிக்கல, இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இதை எடுத்துட்டு பெருங்காயத்தூளை வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்கிக்கிறோம். மணம் வருது, அந்த உளுந்தோட மணம் வருது. இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதையும் பரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கும்போது வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு அரைச்சிருங்க. இது ஒரு வகை. அடுத்த முறை வந்து அடுத்த விதம் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை கப்பு வந்து கருப்பு உளுந்து, அதாவது கருக வைக்கக்கூடாது. ஆனால் இந்த கருப்பு உளுந்துலேருந்து ஒரு நல்ல மணம் வரும். எப்படி இந்த வெள்ளை உளுந்தில் எப்படி மணம் வருதோ அது மாதிரி இதில் ஒரு மணம் வரும். அதுக்கடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்ததை போடலாம். இப்போ கருப்பு உளுந்து வந்து பாதி அளவுக்கு வறுத்தாச்சு. அதே இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, இதையும் வறுத்துக்கலாம் லைட்டாக. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ரெண்டு பல்லு பூண்டு, பத்து காஞ்ச மிளகாய். காரத்துக்கு கூட வேணும்னா இன்னும் கூடத்துக்கு கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு பெரட்டிட்டு எடுத்து வச்சுட்டு, இது இன்னும் முடியல, இந்த சூட்டில் கருப்பு எள்ளு மூணு டேபிள் ஸ்பூன், அதையும் வறுத்துட்டேன்னா இந்த சூடே போதும் இதுக்கு. அதில் லைட்டாக வந்து இதில் இது பண்ணிட்டு அது சடச்சடன்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். கருப்பெள்ளு தான் நல்லாயிருக்கும், அதுவும் கருப்பு உளுந்துக்கு கருப்பெள்ளு தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் சடச்சடன்னு வருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னொரு விதம். இதுலேயும் சூடு ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம்.
அரை ஸ்பூனே போதும். ஸோ அரை ஸ்பூனே போட்டுக்கலாம். அரை கப்பு வந்து கருப்பு உளுந்து, ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு வறுத்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 10 காஞ்ச மிளகாய், 10க்கு கூட 12 போனாலும் பரவாயில்ல, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் பரட்டிட்டு இதை எடுத்து வச்சுருவோம். இதில் இன்னும் ஒரு எள்ளு மட்டும் வறுக்கணும், வெயிட் பண்ணுங்க. எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெயெல்லாம் தேவையில்லை அறுக்கிறதுக்கு, இந்த சூடே போதும். லைட்டாக அது சூடானோடனே ரொம்ப சட சடன்னு இதாகும், உடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் சவுண்டு கேட்குது பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மூணு விதத்தையும் காட்டிட்டேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக மிக்சியில் அரைச்சிட்டு, தனித்தனியாக அரைக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் தேவையான உப்பை ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் செஞ்ச விதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அனுப்புகிற வீடியோ, அதாவது நான் சென்ட் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள்.